சேட் ஜிபிடி அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க. அதனால பெரிய ஆபத்தா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல சேட் ஜிபிடினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க ஃபேஸ்புக்ல வந்து நம்ம ஒரு நம்ம நண்பர்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஃபேஸ்புக்ல வந்து பதிவேற்றோம். பதிவேற்ற உடனேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகத்திலையும் ஒரு கட்டம் போட்டு இவர் இவரா அப்படின்னு கேள்வி. இப்போ நான் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா என் முன்ன மூஞ்சியில் ஒரு கட்டத்தை போட்டு வெங்கடேஸ்வரனோட டேக் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும். இது பேர் என்னது? ஃபேஸ் ரெகக்னேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபேஸ்புக்கில் வந்து அதை வந்து நுழைச்சிருக்காங்க. முகத்தை வந்து அடையாளம் காணக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தான் வந்து இன்னைக்கு பல்வேறு இடங்களில் வந்து முகத்தை அடையாளம் கண்டு கதவு திறக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜி யாத்ரா அப்படின்னு சில விமான தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கதவு பக்கத்தில் போய் நின்னா போகிறோம், அந்த கேமராவே உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் தான் உங்களுக்கு இன்னைக்கு டிக்கெட் இருக்கு உள்ளே போகலான்னு உங்களை விட்டுரும், யாரும் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ண வேண்டியிருக்காங்க. இது வந்து முகத்தை பற்று. இதை வந்து எப்படி பண்ணுவாங்க? என்ன சேட் ஜிபிடியை பற்றி இங்கே பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், இது நமக்கு தெரியும், அதனால தெரிஞ்சதுலேருந்து தெரியாது போகலாம். இந்த முகத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து எப்படி பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நடக்கிற இடத்துல நான் பக்கத்தில் இருந்திருக்கேன் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் மெல்ல மெல்ல நடந்த விஷயம், மெல்ல மெல்ல உருவான விஷயம். எப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெண்டு கண் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு இடையில எண்ணெய் இடைவெளி, மூக்கோட நீளம் என்ன, மூக்கிலிருந்து இந்த லிப்ஸ் இந்த உதறு வந்து எவ்வளோ தூரம், இந்த மாதிரிலாம் வந்து கணக்கு போடும். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த கம்ப்யூட்டரே வந்து கணக்கு போடலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கணக்கு போடும். கணக்கு போட்டு என்னோட மூஞ்சினா இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். அதே மாதிரி உங்கள் மூஞ்சினா எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தர் மூஞ்சினா எப்படி இருக்கும் அப்படின்னு அது வந்து அப்படி தான் கனெக்ட் பண்ணும். ஒரு ஆளாக இருந்து ஐடென்டிஃபை பண்ணும். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இந்த கோடிங்லாம் தெரிஞ்சவங்க வந்து இது வந்து ஒரு எல்கேஜி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். இது பேர்லாம் வெக்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ இது முகத்தை அடையாளம், பேச்சு, மொழி. மொழின்னொடனே நமக்கு பள்ளிக்கூடத்தில் படித்த இலக்கணம்லாம் ஞாபகம் இருக்கா? வார்த்தைகள், உச்சரிப்பு, ஃபோனட்டிக்ஸ். தமிழில் பெரிய வித்தியாசம் இல்லை, தாவ தான் தான் சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து டீயை டீன்னு சொல்கிறோம், ஆனால் டீ பக்கத்தில் ஏன்னு பார்த்தா டா அப்படின்னு சொல்கிறோம், டிஏ அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை இல்லையா. இப்போ டிஇஏ அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கை வந்து டிஇஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணதில்லை, டி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ தமிழில் அப்படி இல்லை, ஒவ்வொரு எழுத்தையும் அதே மாதிரி தான் உச்சரிக்கணும், ஃபோனட்டிக்ஸ். ஸோ அந்தந்த மொழிக்குன்னு ஒரு ஃபோனட்டிக்ஸ் இருக்குது. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிராமர் இருக்கு இல்லையா, வார்த்தை வந்து இப்படி இணைக்கணும், ஒரு வாக்கியம்னா இப்படி இருக்கணும்னு. இதையும் நம்ம கணிதம் மூலமாக ஒரு மாதிரி உருவாக்க முடியும். இப்போ எப்படி என் மூஞ்சியை வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படி பண்ணிட்டோன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து மனிதன் பேசுகிற மாதிரியே பாசாங்கா பேச முடியும். நான் இங்கே பேசுறதுங்கிறது வந்து பேச்சு இல்லை, சேட் ஜிபிடியில் வந்து எழுத்து தான். ஸோ அது வந்து எழுத்தை தான் பண்ணும். இதே மாதிரி பேச்சை பண்ணுறதும் இருக்குது. நம்ம பண்ணுற அந்த அலெக்ஸாலாம் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து எழுத்து, அலெக்ஸாலாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப லெவலில் இருக்குது. பட்டு டெக்ஸ்டாக அதாவது வரி எழுத்துக்களாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஆழமாக செய்ய முடியும். அப்படி செய்யப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் சேட் ஜிபிடி. ஆபத்தா இல்லையா? கத்தி ஆபத்தா இல்லையா? யார்கிட்ட இருக்கு, எதுக்கு பயன்படுத்துறாங்கிற பொறுத்து. தொழில்நுட்பமே ஆபத்து கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. இல்லை, தொழில்நுட்பமே அதுவாகவே ஒரு ஆபத்தானது அப்படின்னு கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு இந்த சேட் ஜிபிடி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இப்போது அலெக்ஸாவில் நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, இது நான் என்ன, ஒன்று அலெக்ஸா ஏதோ ஒரு பதில் சொல்லுது இல்லையா. அதே மாதிரி இந்த சேட் ஜிபிடியை நம்ம கேட்கலாம், அதன் மூலமாக நம்ம பல விஷயங்களை கற்றுக்கலாம், ஒரு விஷயங்களை புரிஞ்சிக்கலாம். எனக்கு இது புரியல என்ன விளக்குன்னு சொன்னால் சேட் ஜிபிடி வந்து விளக்குற மாதிரி விளக்கும். ஸோ வந்து ஒரு கற்றல் சாதனமாக நம்ம பயன்படுத்த முடியும். நான் சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், பல்வேறு விதமான பயன் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பல்வேறு வணிக தளங்களில் வந்து சேட்டோட இணைக்கலாம். இப்போ வந்து ரயில்வேல புக் பண்ணுறோம், ரயில்வேல நம்ம அதோட சேட் பண்ணலாம், எந்த ட்ரெயினில் இருக்குது, இந்த ட்ரெயின் இல்லையா, அப்போ வேறு ஏதாவது எனக்கு வழி இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்.
ஸோ இங்கெல்லாம் பயன் இருக்கு, தவறாகவும் பயன்படுத்த முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் வந்து எனக்கு வந்து ஒரு கட்டுரை இதை சொல்கிறாரு, நான் உட்காந்து எதாமல் சாட் ஜிபிடி எழுதித்தான்னு சொல்லி அதை காப்பி அடிச்சு நான் கொடுக்கலாம், ஒரே மாதிரி எழுதாரு. நான் ரெண்டாவது தடவை அதே கேள்வி கேட்டாலும் முதல் தடவை எழுதுனதுக்கு ரெண்டாவது தடவைக்கும் வித்தியாசம், அதனால் இது காப்பி அடிச்சதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது ஒரு எளிமையான தவறான பயன்பாடுன்னு வச்சுக்கலாம். இன்னும் மோசமான பயன்பாடுகள்லாமும் சாத்தியம். என்ன மாதிரி சாத்தியம்? போலியான தகவல்களை உருவாக்குவது போன்ற விஷயங்கள்லாமும் நடக்கலாம். ஸோ எந்த சமூக அமைப்பில் யார் கையில் எதற்காக இந்த தொழில்நுட்பம் இருக்குது என்பதை பொறுத்து தான் ஆபத்தா இல்லையா என்பது முடிவாகும். அதனால் சாட் ஜிபிடியே ஆபத்து அல்லது வரம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு தொழில்நுட்பம், ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி, கத்தி மாதிரி. நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம சமூகத்தில் எப்படி அதை வந்து பயன்படுத்துகிறோம் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.